So guys, recently Matthew Thomas அவர்கள் பார்த்தனா அவர் நடிச்சிருக்கிற ஒரு படத்துக்கு பிரஸ் மீட் வெச்சிருந்தாங்க. அதுல பார்த்தனா லியோ படத்தை பத்தியும் கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஒரு சில விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தனா லோகேஷோட யுனிவர்சலா நடிச்சது எப்படி இருந்தது அப்படினு கேக்குறாங்க. அதுக்கு பார்த்தனா குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து தலபதி கூட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தனா அடிபோலி அப்படினு சொல்லியிருக்காரு. அப்படினா நம்ம இதல சொல்ற மாதிரி வேற லெவல்னு அர்த்தம். க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு தான் லியோல நடிச்சிருக்காரு போல. மத்தபடி இந்த படத்துல எதை பத்தியுமே அவர் ஷேர் பண்ணல. சோ அது வரைக்கும் நல்லதுதான். இப்போ லோகி யுனிவர்சலா நடிச்சது எப்படி இருந்தது அப்படினு கேட்டதுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் லோக் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன எல்சி தானே, எல்சி பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கும் இவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்சியூ இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டவுட் வருது. பட் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கூட சொல்லியிருக்கலாம். அது வந்து வேற இடத்துல கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு அவ்வளோதான். இவரோட போர்ஷனும் பார்த்தோம்னா கஷ்மீரில் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எங்கேயுமே அவர் கலந்துக்கிட்ட மாதிரி நம்ம எந்த ஒரு அப்டேட்டுமே பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு அதை பற்றி கிடைக்கவும் இல்லை. மெஸ்கினோட போர்ஷன் மாதிரியே லோகேஷ் கனகராஜ் பார்த்தோம்னா இங்கே காஷ்மீரில் அவரோட போர்ஷனே முடிச்சிட்டாரு போல. படத்தில் கம்மிட்டான ஒரு சில பேரோட போர்ஷன் எல்லாம் முடிச்சு அனுப்பிட்டாரு லோகேஷ் கனகராஜ். ஆனால் இன்னும் மன்சூர் அலி கான் அர்ஜுன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தே வராமல் இருக்காங்க. மே 5th பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் மேலே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதில் தான் அவங்களோட போர்ஷன் இருக்க போகுது. ஸோ ஒரு வழியாக படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் முடிவடைய போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடச்சிட்டு வருது. அப்படி முடிஞ்சாலே போதும், அதுக்கு மேலே லேட் பண்ணால் தான் போஸ்ட்போன்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது பாதிக்கும். ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். அதனால் அதுக்கு முன்னாடியே லோகேஷ் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மே 5th அப்புறமா ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படத்தோட ஃபுல் ஷெட்யூலுமே கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஒர்க் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒர்க் இருக்குது. அதனால் ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.